एक्सरसाइज 9.44 क्वेश्चन, लिमिट एक्सटेंड्स टू इन्फिनिटी, 2x² + 3 डिवाइडेड बाई 2x² + 5 होल पवर 8x² + 3। ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு ரிசல்ட் தெரியும், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 + k/x ஹோல் பவர் எக்ஸ் ஈக்குவல் டு e/k. ஸோ இந்த டினாமினேட்டரில் இருக்கிற எக்ஸோட நியூமரேட்டர் என்ன இருக்கோ அதுதான் ஈயோட பவர். ஸோ இந்த ரிசல்ட்டை தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இங்கே 2x² + 5 அப்படின்னு இருக்குது, மேலேயும் 2x² + 5 இருந்தால் கரெக்டாக இருக்கும். அப்போ ஒரு +2 நம்மளுக்கு இந்த இடத்துல தேவைப்படுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா லிமிட்டில், ஸோ லிமிட்டு எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 2x² + ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா +3, இங்கே 2x² + 5 இருக்கிறனால மேலேயும் 2x² + 5 இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் என்ன பண்ணுறோன்னா ஒரு +2 ஆட் பண்ணிடுறோம், ஒரு -2 அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக. அப்போ இது 3 + 2 = 5 ஆகிடும். டினாமினேட்டரில் 2x² + 5 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நியூமரேட்டர்லேயும் நம்மளுக்கு 2x² + 5 இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே 8x² இருக்குது. அப்போ நம்மளுக்கு இது வந்து 2ல் பார்த்தீங்கன்னா 4 × 2, அப்போ 4 × 2x² அப்படிங்கிற மாதிரி இருக்குது மேலே. ஸோ இந்த இடத்துல சைடில் செஞ்சு காமிக்கிறோம் பாருங்கள், இங்கே 8x² + 3 இருக்குது. ஸோ எனக்கு 2x² + 5 எனக்கு வேணும். அப்போ இதில் ஒரு 2 வெளியே எடுத்து 4 வெளியே எடுத்துட்டிங்கனாக்கா இங்கே 2x² அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இதில் ஒரு +5 தேவை, +5 தேவை அப்படின்னாக்கா உள்ளே ஒரு 5 ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். அது இல்லாத ஒரு +3 இங்கே இருக்குது. அப்போ இது எப்படி மாறுது, 4 × 2x² ஒரு +5, ஒரு -5, ஒரு +3. ஸோ இது 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இதை மட்டும் நம்ம அப்படியே வச்சுக்கலாம், 4 × 2x² + 5. ஸோ இது 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -20, ஒரு +3. ஸோ அப்போ இது எப்படி மாறிடுது, 4 × 2x² + 5 -17 அப்படின்னு நம்மளுக்கு மாறிடுச்சு. ஸோ இப்போ இந்த 8x² + 3 நம்ம எப்படி எழுதணும்னாக்கா, இந்த 2x² + 5 வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 8x² லிருந்து 4 வெளியெடுத்துட்டிங்கனாக்கா 2x² வருது. அப்போயும் எனக்கு ஒரு +5 உள்ளே தேவைப்படுது. அதனால ஒரு +5 ஒரு -5 உள்ளே ஆட் பண்ணிட்டிங்கன்னா பேலன்ஸ் ஆகிடும். இப்போ 2x² + 5 நம்மளுக்கு எக்ஸாக்டாக கிடச்சிருச்சு. ஸோ அப்போ 4ஆல் இதையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ 4 × -5 -20 + 3 அது வந்து -17 ஆகிடுது. இது 4 × 2x² + 5 ஆகிடுது. அப்போ நியூமரேட்டரையும் நம்ம இந்த மாதிரி மாற்றிட்டோம். அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன ஆகுது, 4 × 2x² + 5 ஒரு -17. ஸோ இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதில் பாருங்கள், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, ஸோ இது ரெண்டையும் சேர்த்துட்டிங்கனாக்கா 2x² + 5. ஸோ தனித்தனியாக செப்பரேட் பண்ணிடலாம். அப்போ 2x² + 5, ஸோ இது மட்டும் ஒன்று. ஸோ -2 டிவைடட் பை 2x² + 5. ஸோ இந்த மாதிரி பண்ணியாச்சு. நியூமரேட்டர் அப்படியே நோ சேஞ்சு, 4 × 2x² + 5, ஸோ -17. ஸோ இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகி 1 ஆயிரும். அப்போ நம்மளுக்கு இதில் எப்படி மாறுது அப்படின்னாக்கா, இப்போ இந்த 2x² + 5 நம்மளுக்கு மெஜாரிட்டியாக அந்த லிமிட்ஸில் இருக்குது. அதை ஒய்யும் நம்ம எடுத்துக்கலாம், y = 2x² + 5. ஸோ இது 1 ஆகிடும். ஸோ அப்போ y → 0, எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி நம்மளுக்கு இருக்குது பாருங்கள், எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. அப்போ y → 2, அப்போ x இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா இங்கே 2 × ∞ ∞ ∞ + 5 இன்ஃபினிட்டி தான். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா 2 × ∞² + 5 இது எல்லாமே இன்ஃபினிட்டி தான். ஸோ அப்போ இன்ஃபினிட்டிங்கிறது நம்மளுக்கு எக்ஸ்டென்ஸ் இன்ஃபினிட்டினா ஒய் ஆல்சோ இன்ஃபினிட்டி தான். இப்போ எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யை மாற்றணும்னா இது எப்படி மாறுதுன்னு பாருங்கள், லிமிட்டு இங்கே எக்ஸ்டென்ஸ் இன்ஃபினிட்டிக்கு பதிலாக y → ∞, இது கேன்சல் பண்ணோம்னாக்கா 1 ஆகிடும். ஸோ இது 1,
அதனால் 1 − 2 / 2x² + 5 அப்படிங்கிறது ஒய் ஹோல் பவர் 4 இந்த 2x² + 5 அப்படிங்கிறது இன்ட்டு ஒய் −17 அப்படின்னு நம்மளுக்கு ஆகிடுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒய் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. இப்போ மேலே 4y இருக்குது பவரில் −17 இருக்குது. ஸோ இதையும் நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறோம் அப்படின்னா லிமிட்டு ஒய் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 − 2 / y ஹோல் பவர் 4y அப்படிங்கிறது ஒன்று இன்ட்டு லிமிட்டு ஒய் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஸோ ஒய் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 − 2 / y ஹோல் பவர் −17 சொல்லி பிரிச்சுக்கலாம். ஏன்னா பேஸ் ஒரே மாதிரி இருக்குது, மேலே 4y − 17 இருக்குது. அப்போ வந்து a·m இன்ட்டு a·n a·m+n. ஸோ அந்த மெத்தட் மாதிரி நம்ம இதை பிரிச்சுட்டோம். ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே எதை யூஸ் பண்ணிடலாக்கா, நான் இந்த லிமிட் ரிசல்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ y டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, அங்கே x டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இருக்குது, அங்கே k·x இருக்குது, இங்கே −2 / y இருக்குது. வெறும் x மட்டும் இருக்குது, இங்கே வெறும் y இருக்கணும், அப்போ 4 இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுனா இதை இப்படி எழுதிக்கலாம், லிமிட்டு y டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 − −2 / y. ஸோ இந்த இடம் நல்லா தெளிவாக பாருங்கள் எப்படி எழுதுறோன்னு சொல்லிட்டு, அந்த ரிசல்ட்டுக்காக இது இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி எழுதுகிறோம். ஸோ லிமிட் y டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 + ஸோ −2 / y ஹோல் பவர் 4yங்கிறத y மட்டும் போட்டுக்கிட்டு மேலே பவர் 4 போட்டுக்கலாம், பவர் 4. ஸோ இது நம்மளுக்கு என்ன ஆகுதுனாக்கா y டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படின்னாக்கா தென் 1/y டென்ஸ் டு 0. ஸோ y டென்ஸ் டு இன்ஃபினிட்டினாக்கா 1/y டென்ஸ் டு 0. எப்படி அப்படின்னாக்கா இன்ஃபினிட்டிங்கிறது 1/0. ஸோ அப்போ அது 0 நியூமரேட்டருக்கு போயிடும், ரெசிப்ரோக்கல்லாம். அப்போ 0/anything 0. ஸோ இங்கே 1/y இருக்குது, 1/yங்கிறது 0 ஆகிடும். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இது பண்ணும்போது 1 − −17 வருது. 1 · anything நம்மளுக்கு வந்து 1 தான் ஆன்சரு. ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணும்போது e·−2 வரும். ஏன்னா கேங்கிறது இங்கே வந்து −2, இதனுடைய ஆன்சர் வந்து 1. இது e·−2 உள்ள மேலே பவர் 4 இன்ட்டு இது 1 தான். அப்போ e·−8 அப்படின்ற ரிசல்ட் வருது. இது வந்து 1 / e·8 நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ 4th சம்மோட ஆன்சர் 1 / e·8. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் ஒய் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி இந்த ஆன்சரை ரீச் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா, இது தொடர்பாக ஒன்றும் மேக்ஸெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.